கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 28. நான் நீ ஐஸ்வர்யன் ஆவதற்காக நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்மாணமாகிய அலட்சணம் அவலட்சணம் தெரியாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்மையான ஆடைகளையும் என்னிடம் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை பெறுவதற்காக உன் கண்களுக்கு மருந்து போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 3:18. கிறிஸ்துவனுக்கு புதிதாக ஒரு சோதனை வரும்பொழுது கிறிஸ்துவின் இந்த கட்டளை ஞாபகத்திற்கு வர வேண்டும். அது ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பதோடு சுய தியாகம் செய்வதற்கு தூண்டும். பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது. நெருப்பும் உலையும் இல்லாமல் எப்படி தங்கம் சோதிக்கப்பட முடியும்? பொன்னில் உள்ள அழுக்கை நீக்குவது எப்படி? வேறு எந்த வழியும் இல்லை. எனவே இதை நூதனமாக எண்ண வேண்டாம். அக்னி எரியட்டும், அழுக்கு அகற்றப்படட்டும். அருமையானவர்களே, நெருப்பின் தணலில் பலிபிடத்திலிருந்து ஜீவ பலியை எடுத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். புடமிடுகிற மாபெரும் தேவனின் கண் உன்மீது நோக்கமாயிருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். புடமிடும் பொழுது எவ்வளவாய் தம் குணத்தின் பிரதிபலிப்பு உன்னில் காணப்படுகிறது என்று பார்க்கிறார். நீ எப்படிப்பட்ட குணலட்சணம் உடையவனாய் மாறிக்கொண்டு வருகிறாய் என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சோதனையிலும் அவர் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு சோதனையிலும் நம்முடைய சகிப்புத்தன்மை எவ்வாறு பலப்பட்டு வருகிறது என்பதை கண்காணித்து வருகிறார். இந்த உலகத்திற்குரிய நேசமோ, உற்றார், கணவன், மனைவி, குழந்தைகள், சிநேகிதர், பாசமோ தேவ ஒழுங்கிற்கு விரோதமாக இருக்க அனுமதிப்பதில்லை. உலகில் உள்ள எல்லாரையும் விட தம்மை அதிகமாக சிநேகிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்மை இயக்குவதெல்லாம் நம்முடைய சக்தியாக இல்லாமல் தேவனுடைய சக்தியாக இருக்க வேண்டும். அது சத்தியத்திலும் நீதியிலும் நிலைத்ததாக இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நல்ல பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் மரணம் மற்றும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் ஜீவித்து நடப்பது நமது கடமையாகும் என்பதே ஆமென்.